கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் பேயன்குழி இரட்டை கரை கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்டவாளத்தில் தண்ணீர் புகுந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இது தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களாக பருவமழை பெய்து வருகிறது. கழிந்த 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. நேற்று மதியம் முதல் கனமழை இன்று காலை அதிகாலை வரை கொட்டி தீர்த்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆறுகள் மற்றும் அணைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணைகளிலிருந்து, அதாவது முக்கிய அணையான பேச்சுப்பாறை அணையிலிருந்து 8,185 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் உபரி தண்ணீரானது இரட்டைக்கரை கால்வாய் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரட்டைக்கரை கால்வாய் பேயங்குடி பகுதியில் வரும்போது அந்த இடத்தில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 150 மீட்டர் நீளத்துக்கு உடைப்பு ஏற்பட்டு அந்த உடைப்பில் இருந்து வெள்ள நீரானது ரயில், அதாவது ரயில்வே தண்டாளத்தில் பூந்துள்ளது. இதனால் ரயில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் கன்னியாகுமரி மார்க்க வழித்தடங்களில் உள்ள ரயில்கள் அத்தனையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.